அமெரிக்காவில் மூன்று நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு புதுதில்லி திரும்பினார். குவாட் அமைப்பு நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காகவும் ஐநா பொதுச்சபையிலும் உரையாற்றுவதற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவில் மூன்று நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்தார். குவாட் மாநாட்டின் போது உறுப்பு நாடுகளின் தலைவர்களையும் அவர் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். அமெரிக்காவின் முன்னணி தொழில் நிறுவனங்களான கூகுள் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, அடோப் முதன்மை செயல் அதிகாரி சாந்தனு நாராயண், ஐபிஎம் முதன்மை செயல் அதிகாரி அரவிந்த் கிருஷ்ணா மற்றும் அக்சென்சர் முதன்மை செயல் அதிகாரி ஜூலி ஸ்வீட் ஆகியோருடனும் பிரதமர் நரேந்திர மோடி வட்டமேஜை ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரதமர் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்தில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதலாக 15 மில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். திறமை, ஜனநாயகம், சந்தை வாய்ப்பு உள்ள நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்ட பிரதமர், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு வேகமாக வளர்ச்சியடையும் போது உலக அமைதி வளத்திற்கு உத்தரவாதமாக அமையும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகளாவிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பு குறித்து கூகுள் முதன்மை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். Focused on transforming India with his digital India vision. He pushed us to continue making in India, designing in India. We are proud to now make our Pixel phones manufactured in India. He is really thinking about how AI can transform India in a way that benefits the people of India. He challenged us to think about applications in healthcare, education, agriculture, and he's also thinking about the infrastructure of India. இதைத் தொடர்ந்து ஐநா பொதுச்சபையில் எதிர்காலத்திற்கான உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். மிகச்சிறந்த எதிர்காலத்திற்கான பல்முனை தீர்வு என்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. இதனிடையே அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு புதுதில்லி திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் சோனிபத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார்.